நீங்களும் வாங்க நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வர இருக்கிறேன். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி, துபாயில் ஈமான் கல்ச்சுரல்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து நிறையா தமிழர்களுக்கு சமூக சேவைகள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வருஷ வருஷம் இந்த ரமலான் மாதத்தில் சாயந்தரம் நோன்பு திறக்கிறதுக்கு அந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்பாடுகள் நிறைய நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது குறிப்பாக வந்து நம்ம சேத்துல மாதிரியே வந்து அவங்க வந்து நோன்பு கஞ்சிகள் ப்ரிப்பேர் பண்ணி நிறையா ஃப்ரூட்ஸு நிறையா சாப்பாட்டு ஐட்டங்கள்லாம் வச்சு ஒரு பேக்காக ஒரு பேக்கேஜாக பண்ணி நிறையாக்களுக்கு அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் அவங்க வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேவை மென்மேலும் வளர வேண்டும், நிறையா அவங்க வந்து இந்த மாதிரி சேவைகள் செய்ய வேண்டும்னு நம்ம ஃபஸ்ட் ஜங்ஷன் சேனல் மூலமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ரமலான் மாதம் வந்தாவே வந்து எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது நோன்பு. இந்த நோன்புனாவே எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது நோன்பு கஞ்சி. இந்த நோன்பு கஞ்சி சாயந்தர நேரத்தில் நோன்பு திறக்கும் போது, அதாவது அந்த இஃப்தார் அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இந்த நோன்பு கஞ்சி தமிழகத்தில் மிக பிரபலம்னே சொல்லலாம். ஆனால் வருஷம் வருஷம் நோன்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்மளும் நோன்பு கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் என்றைக்குமே நம்ம வந்து இந்த நோன்பு கஞ்சியை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா, அவங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க, அந்த நோன்பு கஞ்சியில் என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே யோசித்ததும் கிடையாது, அதை சிந்தித்ததும் கிடையாது. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நோன்பு கஞ்சி முத முதல்ல எங்கே கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சா, அந்த நோன்பு கஞ்சியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். 1948 முகமது அலிங்கிறவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பர்மாவில் வந்து தொழிலுக்காக போகிறாரு. அங்கே போய்ட்டு அவர் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு. அவர் பர்மாவில் போய் ஹோட்டலில் வச்சு அவரும் மாஸ்டராகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த ரமலான் நேரம் வந்துடுது, நோன்பு வந்துடுது. பர்மாவில் ஒரு நோன்பு திறக்கும் போது பர்மாவில் ஒரு ஸ்டைல் இருக்குது. நார்மலாக நம்ம ஊரில் சுடுகஞ்சி சாப்பிடுவோம்ல, அந்த சுடுகஞ்சியோட வெங்காயத்தை வச்சுட்டு நோன்பு திறக்கிற பழக்கம் அந்த நாட்டில் இருக்கும் போல். ஸோ அந்த மாதிரி நோன்பு திறக்கும் போது அவர் அதை பார்த்துருக்காரு. அவர் பார்த்துட்டு ஏன் அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அந்த ஐடியா வந்து என்ன ஐடியா வந்திருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி சுடுகஞ்சியில் நம்ம ஏன் வந்து நிறையா வந்து வெரைட்டிஸ் போட்டு ஒரு நோன்பு கஞ்சி, அதாவது நோன்பு கஞ்சின்னு அவர் அப்போதைக்கு பேர் இல்லை, இந்த ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சாதாரண ரைஸில் பருப்பு தால் பருப்பை போட்டு நிறைய இஞ்சி பேஸ்ட்டு அந்த மாதிரி ஐட்டம், அந்த நோன்பு கஞ்சியில் போடுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கருவேப்பிலை அது எல்லாத்தையும் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு. அவர் சாப்பிட்டு பார்த்துருக்காரு, ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. பக்கத்தில் ஊறுகாய், அதாவது அவர் நார்மலாக வந்து சுடுகஞ்சிக்கு ஊறுகாய் தான் தொட்டுப்பாங்க, ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பார்த்துருக்காரு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்குனா அந்த கஞ்சி செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட ஹோட்டல்லையும் அந்த விற்பனை தொடங்கியிருக்கு. ஸோ அந்த கஞ்சி வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. நார்மலாக வந்து நோன்பு திறக்கிறதுக்கு அந்த நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து வீட்டில் சுடுகஞ்சி வச்சுட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு நம்ம ஊரில் மாதிரி பச்சி வடையை வாங்கிட்டு நோன்பு திறந்துருக்காங்க. இந்த கஞ்சி அவருக்கு தயாரித்து அவர் கடையில் வந்து அவர் விற்பனை செய்ய ஆரம்பித்ததும் அது ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. சரி, பர்மாவோட விடக்கூடாது, நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கணும்னு இந்த நேராக அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் வந்து காயல்பட்டணத்தை சேர்ந்தவராக இருந்திருக்காரு. அவர் காயல்பட்டணத்துக்கு வந்துட்டு அங்கேயும் அவர் செஞ்சு பள்ளி ஹவுசல்ல சாயந்தரம் நோன்பு திறக்கிறதுக்கு வந்து அப்போயே வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, பேர்ச்சம்பளம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரோட சொந்த செலவில் இந்த நோன்பு கஞ்சி செஞ்சு பள்ளி ஹவுசலில் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையாக இருக்கே, இது எப்படி செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்கன்னு இருக்காங்க. ஸோ அப்போலேருந்து அப்படியே பரவி 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 தமிழகம் முழுக்க வந்து, கேரளா முழுக்க வந்து, இப்போ இந்தியா முழுக்க இந்த நோன்புனாவே நோன்பு கஞ்சி தான் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு அவர் வந்து பரப்பி கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த பெருமை எல்லாமே அந்த முகமது அலிங்கிறவருக்கு மட்டும்தான் சேரும். உங்களுக்கு எப்படிங்க இந்த வரலாறு தெரியும்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்களின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கில் தான் நாங்கள் படித்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், கூகுளில் ஒரு இடத்துல கூட இந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. கூகுளில் தேவையில்லாததெல்லாம் ஏற்பட்டது இருக்குது. ஆனால் ஒரு இஸ்லாமியரோட முக்கியமான இந்த ரமலான், இந்த ரமலானோட முக்கியமான இந்த நோன்பு கஞ்சி, இதை பற்றின ஒரு வரலாறு அந்த கூகுளில் எங்கேயுமே இல்லைங்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஸோ அதனால தான் உடனே நம்ம இதை டிஜிட்டல் ஆக்கணும், டிஜிட்டலைஸ் பண்ணணுங்கிறதுனால தான் இந்த காணொலியை நாங்கள் செய்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா புத்தகங்களில் இது வெளியே வந்திருக்கு, ஆனால் எங்கேயுமே டிஜிட்டலாக தான் எங்கேயுமே வரலைங்கிறது தான் வருத்தம் அளிக்கிற ஒரு செயலாக இருக்குது. ஓகே, இந்த நோன்பு கஞ்சியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே அந்த நோன்பு கஞ்சியில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கப்படுதுங்கிறத நம்ம பார்ப்போம். நோன்பு கஞ்சியில் அரிசி, பருப்பு, தேங்காய் பால், தக்காளி, கருவேப்பிலை,
அதுவும் இல்லாமல் இஞ்சி இஞ்சி பேஸ்ட்டு இந்த மாதிரி பல பொருட்கள் அதில் சேர்க்கப்படுது. இந்த பல பொருட்கள் சேர்த்து அரிசி குறைகிற தன்மை வரை அதை பாயில் செய்யப்படுது. இந்த உணவை நீங்கள் வெறும் வயிற்றில், அதாவது சாப்பிடாமல் காலையிலேருந்து மாலை வரை சாப்பிடாமல் இருந்துட்டு சாயந்தரம் சாப்பிடும் போது உங்கள் வயிற்றில் ஏதாவது புண்கள் இருந்தால் அந்த புண்ணை வந்து இந்த உணவு வந்து நீக்கம் செய்யுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இதை நீக்கம் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நீங்கள் சேர்க்கக்கூடிய பொருட்களோட தன்மைகள் எப்படி, அதில் சேர்க்கக்கூடிய தாளுக்கு அந்த பவர் இருக்குது, அந்த அரிசிக்கு அவ்வளோ பவர் இருக்குது, தக்காளிக்கு அவ்வளோ பவர் இருக்குது, ஹிந்திக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ எல்லாமே ஒன்றிணைந்து நீங்கள் வந்து ஒன்றுமே சாப்பிடாமல் அந்த மாலை நேரத்தில் நோன்பு திறக்கும் போது இதை சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை நான் சொல்லலைங்க, நிறையா ஆராய்ச்சி செஞ்சு அவங்க சொல்லியிருக்காங்க. நோம்பு கஞ்சி வந்து ரொம்ப டெலிஷியஸான ஒரு சுவையான ஃபுட்டு. அந்த சுவையான ஃபுட்டு மட்டும் கிடையாது, ரொம்பவே ஸ்ட்ரென்த்தானது, ஹெல்த்தியானதுங்கிற மாதிரி ரொம்ப நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இதை சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுட்டை வந்து தமிழ் ஆட்கள், அதுவும் 1948 இந்த முகமது அலிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காருங்கிறது என்பது நம்ம தமிழராகிய நம்ம எல்லாத்துக்கும் பெருமை. இது போல இன்னொரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.